யூடியூப்பில் குட்டியான சின்ன மாஸ் அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வந்துருச்சா? பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டு ஆல் யுவர் ஸ்டோரிஸ், அதாவது ஜூலை 21 ஆகஸ்ட் 4 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 16,664 பேர் பார்த்துருக்காங்க உங்களுடைய ஸ்டோரி டேப்பை, ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் கெய்னடு. நான் ஸ்டோரி டேப் மூலமாக உங்களுக்கு 20 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் காமிக்குது. இதுதான் யூடியூப்ல வந்திருக்க ஒரு அப்டேட்டு. ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்குமே காமிக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரல அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் யூடியூப் ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி லிங்க் அனுப்பிச்சு விட்டா கமெண்ட் பாக்ஸில், ஸோ எப்படி சேனல் நடத்துறது? முடியாது. சேனலு நீங்கள் அனுப்புகிற லிங்க்கு பூரா ஸ்பேம் மெசேஜில் போகுது, ஸோ சேனலுக்கு பாதிப்பு வருது. எப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சேனல் மற்றொரு சேனலில் போய் லிங்க் ப்ரொவைட் பண்ணாதீங்க, உங்கள் சேனலுக்கும் பாதிப்பு. நீங்கள் லிங்க் அனுப்புகிறீங்கல்ல அந்த சேனலுக்குமே பாதிப்பு. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகுறது சேனல்? ஸோ இந்த ஸ்பாம் மெசேஜ் போகாமல், அதாவது நமக்கு ஸ்பாம் மெசேஜ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து செல்வா டெக். நான் உங்கள் செல்வா. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறவங்க மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஸ்பேம், லைக்லி ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நிற்கும். ஸோ ஸ்பேமில் அந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனலுக்கு தான் பாதிப்பு. ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க சேனலுக்கு பாதிப்பு. டெலிட் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்பாம் மெசேஜ் பண்ணால் பாதிப்பு பாதிப்பு பாதிப்புன்னு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே. ஐயோ ஸ்பாம் மெசேஜ் பாதிப்பு, சேனலில் அது பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க அப்படி அப்படின்ட்டு. இந்த ஸ்பாம் மெசேஜுக்கு தனியாக ஒரு வீடியோ போகணும்ல இருக்குது, இன்னொரு நாளைக்கு போட்டு விடுறேன். ஸோ இந்த ஸ்பாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல மற்ற சப்ஸ்கிரைபர்லாம், ஸோ அதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். லிங்க்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேற என்ன வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து மாடரேட்டர்ஸை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன், பார்க்கல அப்படின்னா மேலே ஐகாரில் லிங்க் வரும், மாடரேட்டர்ஸை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காமிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய சேனலை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா நம்ம சேனலில் வந்து தவறான ஒரு கமெண்ட் கொடுக்குறவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அதிசயத்தை பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தையே பாருங்கள். அதில் ஒரு நம்பரை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யாரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் தப்பாக கமெண்ட் பண்ணவங்கள? செல்வா டெக் அப்படின்னு செல்வா டெக்கையே பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் செல்வா டெக்குன்னு பேர ஆரம்பித்து அவனே சேனலை வந்து லோகோ வச்சு செல்வா டெக் மாதிரியே என்னோடய வீடியோவெலாம் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ செல்வா டெக்குன்னு உங்களுக்கு யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நான் கிடையாதுங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட் பண்ணுவேன், எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஓகேங்களா, அதனால் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். யார் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க, அது உங்களுக்கு தான் பாதிப்பு. ரிப்போர்ட் கொடுத்தா என்னாகும்? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக்டு வேர்ட்ஸ், இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அதாவது சப்ஸ்கிரைபு, லிங்க்கு, சப்போர்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்டு லிங்க்ஸ்ன்னு இருக்கும், அதாவது இந்த இடத்துக்கு டிக் மார்க் கொடுத்து சேவ்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, அப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு யாரும் லிங்க் அனுப்ப முடியாது, ஹேஷ்டாக் போட்டு அனுப்ப முடியாது, லைவ் சாட்டில் வந்து லிங்க் அனுப்ப முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு லிங்க்கு ஹேஷ்டாக்லாம் போட்டு யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த பிளாக் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது எங்கே போகும் அப்படின்னா, இனிமேல் லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா எங்கே போகும்னா, இந்த இடத்துல கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்கும், பப்ளிக்னு ஒரு ஆப்ஷனு, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷனு, லைக்லி ஸ்பாம்னு. 2400 ஸ்பாம் மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு 2400 ஸ்பாம் மெசேஜ், 225 ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ. இனிமே யாராவது லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்ரூவ்டுன்னு கொடுக்கலாம், இல்லையா அதை டெலிட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத, ஓகேங்களா, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்ரூவ்டு கொடுக்கலாம், விருப்பம் இல்லாட்டி அந்த மெசேஜை டெலிட் பண்ணி விட்டு போயிடலாம். அப்ரூவ்டு கொடுக்குறது எப்படி அப்படின்னா வந்து இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா அப்ரூவ்னு வந்துடும்.
டெலிட் பண்ணுறது, இந்த இடத்த டெலிட் பண்ணிடுங்க, இந்த இடத்துல அதாவது ரிப்போர்ட் பண்ணுறது, ஓகேங்களா, இந்த இடத்துல அவங்களே வந்து ஹைட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ லிங்க் அனுப்புனா இங்கே பாருங்கள், லிங்க் இப்போ தான் நான் கொடுத்து சேவ் பண்ணேன், அதுக்குள்ளேயும் ஒரு லிங்க் வந்துருச்சு பாருங்கள், யாரோ லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பார் ரிவ்யூவில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இப்படி தான் செட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இந்த வீடியோ விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி, வாழ்க தமிழ்.